குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு கிளாங் அப்படின்ற பகுதியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் அதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அக்டோபர் 9 ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுலேயும் விருப்பப்படக்கூடிய நபர்கள் சென்னை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருப்பவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு நல்ல ஒரு கேள்வி, என்னென்னா லவ் அண்ட் மெடிடேஷன் பண்ணால் நத்திங்னஸ்க்குள்ளே போகுது. லவ் அப்படின்னா மனம் வேலை செய்து ஜீவகாருண்யத்துக்குள்ளே போகிறோம், மனம் கரைந்து ஆன்மா உருகி போகிறோம். ஆனால் இதுவே நத்திங்னஸ்க்குள்ளே போகும்போது பற்றற்ற நிலையில் வந்து இருக்கிறோம். இது ரெண்டும் எனக்கு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, ரெண்டுமே பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், பற்றற்ற நிலை என்பது வேறு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நீங்கள் வாழும்போது ஒவ்வொரு உயிர்களையும் தன்னுயிர் போல கருதும் போது அந்த உயிர் வேதனைப்படுதேன்ற போது உங்களது ஆன்மா உருக்கம் அடைவது என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஓஷோ புத்தர் மற்றும் இந்த மாதிரி இப்போ மெய்ஞானிகளே வந்து பார்த்திங்கன்னா சித்த நிலைக்கு செல்லவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சித்த நிலை என்பது என்ன நிலைன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு 9th சீக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 9th சீக்ரெட்டெல்லாம் தாண்டி பல்வேறு டைமென்ஷன் இருக்குது. ஒரு நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் அந்த மனமற்ற நிலை அப்படின்றது வந்து போயிடுவீங்க. பட் மனமற்ற நிலையை தாண்டி ஒளியை பார்ப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. இதனால தான் அருட்பெருஞ்சோதி நிலை தான் இருப்பதிலே உயர்ந்த நிலைன்னு சொல்கிறோம். ஞான நிலையில் மெய்ஞானம் பெறுவது என்பது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உலகம் பொய் அப்படின்னும் போது அது துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டுரும். துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பொய்ன்றது புரிஞ்சோடனே அந்த மெய்ஞான விளக்கங்கள் உங்களுக்கு தானாக புரிய ஆரம்பித்து விடும். ஆனால் பிரபஞ்சமாகவே மாறி பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாகவே கலந்து அந்த அருட்பெருஞ்சோதி எனும் அந்த நிலையை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அது ஆன்ம உருக்கத்தில் தான் நடக்கும். ஸோ பற்றற்ற நிலை என்பது வேறு, உங்களுக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு ஆன்மா உருக்கம் அடைவது என்பது வேறு. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்கிற பாருங்க. பற்றற்ற நிலை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூன்ய நிலையை நோக்கி அழைத்து செல்லும், இருள் அப்படின்னு அதுக்கு பேர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அப்படின்றது, லைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருட்பெரும் ஜோதியை நோக்கி அழைத்து செல்லும். ஸோ இருள் என்பது சவுண்டு அல்லது ஓசை, லைட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அல்லது ஒளி. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து எல்லா பொருட்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் அனைத்திற்குள்ளும் வியாபித்திருப்பது இறைவன் தான் என்ற உணர்வோடு நீங்கள் வாழும்போது உங்களுக்கு பற்றற்ற நிலை என்பது இருக்காது. பற்றற்ற நிலை என்பது ஆரம்ப கட்ட நிலை தான். ஏன்னா அந்த உலகத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு தான், உலக அட்டாச்மெண்ட்ஸ் இருந்து வெளியில் வர்றதுக்கு தான். அப்படி வெளியில் வந்து நின்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து இருள் தன்மையை நோக்கி நீங்கள் செல்வீங்க. இருள் தன்மைனா அது ஏதோ மோசமான நிலை அப்படின்னு நினைக்காதீங்க. நத்திங்னஸ், அது வந்து சூன்ய நிலையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். ஆனால் சூன்ய நிலையை கடந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியாகவே மாறுவது. இதை வந்து சித்தர் பெருமக்கள் சொரூப சித்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அப்படி இல்லாட்டினா ஒளி உடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வெறும் பற்றற்ற நிலை மட்டுமே வைத்து அந்த நிலையை அடைய முடியாது. இதனால தான் புத்தர் போன்றவர்களோ இல்லை ஓஷோ போன்றவர்களோ பாடியை விட்டுட்டு தான் போனாங்க, பாடியை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அட் எண்டு நம்ம என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நம்ம தவம் செய்தாலும் கூட ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சி இதில் தான். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், யோக பயிற்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா யோகம் வேற ஞானம் வேற. யோகத்தில் மூச்சு ஒடுங்கும், நீங்கள் சில நேரத்தில் வந்து சூன்யத்தில் போய் ஒடுங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் யோகம் நீங்கள் செய்யும் போது ஞானத்தையே யோகமாக செய்ய வேண்டும். அது என்னடா ஞானத்தை யோகமாக செய்கிறதுனா, ஞானம் என்றால் புரிதல் மட்டும் கிடையாது, ஞானம் என்றால் ஒளின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒளியை பார்க்க வேண்டும். பரம்பொருள் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துட்ருக்கேன். பல்வேறு குண்டலினி யோகம், வாசி யோகம், சித்த வித்தை, நிறைய யோக முறைகள் இருந்தாலும் கூட பல யோக முறைகளின் கூட்டினவா பெஸ்ட்டாக உங்களுக்கு பரம்பொருள் யோகம் கொடுப்பதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, சூன்யத்தில் போய் ஒடுங்காமல் ஒளியோடு ஒளியாக நீங்கள் கலக்க வேண்டும் என்பதற்குண்டான பயிற்சி தான் ஜீவகாருண்யத்தோடு சேர்ந்த இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி. சரி, அப்போ லவ் என்பது அவசியமா? 100% அவசியம். லவ்னா நம்ம ஏதோ ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ வைக்கக்கூடிய லவ் கிடையாது. இது கம்பேஷன், மெர்சி, கருணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தன்மையில் நீங்கள் பயணம் செய்யும் போது ஒளியாகவே மாற வேண்டும். ஒளியாகவே மாற வேண்டும் என்றால் உயிர்கள் கஷ்டப்படும் போது, உயிர்கள் வேதனைப்படும் போது அது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.
அது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற தன்மையில நீங்க இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஒளி உடலை அடைய முடியாது. பற்றற்ற நிலைக்கு போகலாமே தவிர, அது முக்தியை கூட்டு போவோம். பற்றற்ற நிலையில வாழும்போது முக்தியை கூட்டு போவோம், அதுல மாற்றுக்கருத்தில் அடுத்த பிறவி என்பது கிடையாது. ஆனால் முக்தியை கடந்த உயர்ந்த கட்ட நிலைகள், ஹையர் டைமென்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அங்க வந்து கேட் பாஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஒளியாகவே மாற வேண்டும் என்றால், அருட்பெரும் ஜோதியாகவே நீங்கள் மாற வேண்டும் என்றால், தாயுமானவர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகளே அவங்க வந்து முக்தி மோட்சத்தை அடைந்த பிறகும் இன்னும் அதை கடந்த நிலைக்கு போக முடியல, மறுபடியும் மனித உடல் எடுத்து பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட வாழ்ந்து அன்பும் கருணையுமாக இருந்து ஒளியை பார்த்து ஒளியோட சென்று கலந்தார்கள். ஸோ இந்த ஒளியோட கலக்கணும்னா ஒளியை பார்க்கணும் முதல்ல பயிற்சியில. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி வந்து ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதக்கூடிய அந்த பக்குவம், ஒன்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது உயிர் நேயம் சொல்றாங்க. எல்லாமே ஒன்று தான் பார்க்குறாங்க. இது எப்படின்னா, இப்போ கேமரா இருக்கு, நான் இருக்குன்னா நான் கேமராவை பார்க்குறேன், நான் ஒன்று கேமரா ஒன்று ரெண்டு, கேமராவும் நான் தான், நானும் நான் தான், ரெண்டுமே ஒன்று தான் பார்க்கும்போது அந்த தண்ணியில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரெண்டுமே வெவ்வேறையாக தெரியாது, மைண்ட் செட்டு தான் அது. டக்குன்னு ஒரு பரவச நிலைக்கு நீங்கள் தாராளமாக செல்வீர்கள். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பற்றற்ற நிலை என்பது வேறு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது வேறு. ஆனால் பற்றற்ற நிலையோட உச்சகட்ட நிலை தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு நீங்கள் ஆன்ம உருக்கம் அடைவது. இந்த ஆன்ம உருக்கம் அடையும் போது ஒளியாகவே மாறிவிடுவீர்கள். ஒளியை பார்க்கும் பயிற்சி ஒளியாகவே மாறும் பயிற்சி, அல்லது அதற்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதி. எது அருட்பெரும் ஜோதி? தனிப்பெரும் கருணை தான் அருட்பெரும் ஜோதி. ஸோ எவன் ஒருவன் தனிப்பெரும் கருணையாக வாழ்ந்து விடுகிறானோ அவன் அருட்பெரும் ஜோதியாக மாறிவிடுகிறான். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் கிரியேட்டிவ் காமன்றது யாரு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.